பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். தைரியமாக இருங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆதியாகமம் 14:19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சகல ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை நிறைய பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆசீர்வாதத்தின் நிறைவை நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ராக்கா மாசியா, சரிங்களா? ஒரு சகல தேவனுடைய ஆசீர்வாதமும் உங்கள் மேலே கர்த்தர் வருஷிக்க பண்ணுவார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி, உங்கள் பிள்ளைகளை நிரப்பி, உங்கள் குடும்பத்தை நிரப்பி, உங்களுடைய சந்ததியை நிரப்பி, உங்களுடைய எல்லா பிஸ்னஸையும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்துவார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி கர்த்தர் உங்களை காத்து கொள்ளும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேலும், என் தலை மேலும், என் பிள்ளைகள் மேலும், என் குடும்பத்தின் மேலும், என் சந்ததி மேலும், என் பிஸ்னஸிலும் கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நம்முடைய பிள்ளைகளை நிறைய பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தூரியாக்கா ரபாலா தோடா தாலா பசியா, ஒரு பூரண ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். ஓ மைட்டி ஃபயர் லார்ட், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒரு பூரண ஆசீர்வாதத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அற்புத அடையாளங்களை செய்யுங்க, கர்த்தர் வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், சாட்சியாக நிறுத்தும், ஆசீர்வதியும் பொறுப்படுவாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.